ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. புழுங்கல் அரிசி கஞ்சி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. புழுங்கல் அரிசி கஞ்சி தோசைக்கு புழுங்கல் அரிசி ஒரு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. புழுங்கல் அரிசி கஞ்சி தோசைக்கு மாவு அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த மாவு நம்ம புளிக்க வச்சும் ஊற்றலாம், புளிக்காமையும் ஊற்றலாங்க. புளிக்க வச்சு ஊற்றினா இன்னும் செம சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதை வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்ற போகிறோங்க தோசை. அதுக்கு வந்து இதில் மேலாப்பில் இருக்கிற அந்த தண்ணியை வச்சுட்டு அது கூடயே ஒரு கரண்டி மாவை எடுத்து போட்டு கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறோங்க. பாருங்கள், தண்ணியை மேலாப்பில் அப்படியே நம்ம எடுத்தாச்சு. இதில் தண்ணி மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நாம் இதிலேருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்திட்டு இதை நல்லா கரைச்சிட்டு இதை கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாங்க. அடுப்பில் வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி ஆற வச்சு அந்த நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புழுங்கல் அரிசி மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்க. எதுக்கு இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்மளோட தோசை புளிக்க வச்சு பண்ணாலே சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சி தோசை ஊற்றினோம்னா சூப்பராக வரும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது 1 நிமிஷம் காய்ச்சி எடுத்துக்கலாங்க. கஞ்சி காய்ச்சி எடுத்தாச்சுங்க. மாவு எப்படியும் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் ஊற்ற போகிறோம், அதனால் நான் தண்ணியாக காய்ச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இது ஆறின உடனே அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கஞ்சி காய்ச்சி வச்சுருந்தோம், அது ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாங்க. மாவில் சேர்த்தி நல்லா கிளறி தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த காரத்துக்கு வந்து மிளகாயும் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கடுகு தாளித்து இதில் சேர்த்துக்கலாங்க. எப்போவும் போல் கடுகு தாளிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்காங்க, கல் காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம், சின்னதாக வேணாலும் ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே ஆனியன் கட் பண்ணதை நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ப்ளைனாகவும் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் 1 சைடும் கூட எடுக்கலாம், 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கலாங்க. இது 1 நிமிஷம் வேகட்டுங்க. இதுலேயே காரம் இருக்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. இதுக்கு மேலே வேணால் நீங்கள் டாப்பிங் மாதிரி நம்ம இட்லி பொடியை கூட போட்டுக்கலாங்க. அப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க. இது 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்க, தோசை சூப்பராக வெந்துருச்சு. நம்ம 1 சைடாக எடுக்கிறதா இருந்தால் இப்படியே எடுத்துடலாங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் தொட்டு காமிக்கிறதுலேயும் உங்களுக்கு தெரியும். லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இந்த தோசை கொடுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், புளிக்க வச்சு ஊற்றினாலே சாஃப்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கஞ்சி காய்ச்சி ஊற்றி இந்த தோசை ஊற்றியிருக்கோம், அதனால் செம சாஃப்டாக இருக்குங்க. இதுலேயே இந்த தோசையும் நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. பீர்க்கங்காய் குழம்பு செஞ்சுருக்கேன். பாசிப்பருப்பு போட்டு அரைச்சி விட்ட பீர்க்கங்காய் குழம்பு, அதை வந்து தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது வெறும் தோசை சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.